அடுத்து ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷனில் ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஸ்கைவேவ் கிரவுண்ட் வேவை விட அதிகம் இதில் வந்து நம்ம இப்போ ஸ்கைவேவில் வந்துட்டு நம்ம தேர்ட்டி மெகாஹெச் வரைக்கும் தான் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி மெகாஹெட்சில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஜிகாஹெச் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அப்போ the process of sending and receiving information signal through space is called space wave இதில் நம்ம propagate பண்ணுறது நமக்கு எப்படி அப்படின்னா இதில் இதிலையே கொடுத்துருக்காங்களே எலக்ட்ரோ waves வேவ்ஸ் very வெரி ஹை about அப்போ தேர்ட்டி மெகாஹெச் நம்ம ப்ரொபகேட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் வேவ் அடுத்து இதில் முக்கியம் these waves travel in straight line from the transmitter to receiver ட்ரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இது எப்படி போகுது ஒரு மாதிரி பெண்டாகி அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னா லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இது இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் அனுப்புகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற ஆண்டனாவும் நமக்கு எப்படி இருக்கணும் ஹைட் அதிகமாக இருக்கணும் அதுக்கடுத்து இதில் லாஸ் ஆஃப் சிக்னல் அட்டெனேஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஏன் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸை ஒட்டி போகிறது கிடையாது ஸோ அதனால் எந்த ஒரு நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அதனால் இதில் வந்து அட்டனியேஷன் வந்து மற்ற ப்ரொபகேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து கம்மி அப்போது எந்த மாதிரியான கம்யூனிகேஷனுக்கெலாம் வந்து நம்ம இந்த ப்ரொபகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லைக் டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷனு ரேடாரு இது எல்லாமே என்னென்னா ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷனை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த ஸ்கைவேவ்லாம் நம்ம ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்ல எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயே மொத்தம் நிறைய வேவ்ஸ் இருக்குது மைக்ரோவேவ்ஸ் இருக்குது யூவி இருக்குது ஐஆர் இருக்குது எக்ஸ்ரே இருக்குது இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் தான் வரும் அதில் ரேடியோவேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அடுத்து இந்த ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறதுல சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியோவேவ்ஸ்க்கு பதிலாக மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போ மைக்ரோவேவ்ஸோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னா லார்ஜர் பேண்ட் வித்து ஹை டேட்டா ரேட்ஸ் அடுத்தடுத்து பாருங்கள் பெட்டர் டேரக்டிவிட்டி இங்கே இருக்குது இல்லைங்களா பெட்டர் டேரக்டிவிட்டி ஸ்மால் ஆண்டெனா சைஸு லோ பவர் கன்செப்ஷன் இதில் டெரக்டிவிட்டி அப்படிங்கிறது தான்ட்டா முக்கியமாக பார்க்கணும் அப்போ டேரக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம வீட்டில் இப்போ டிவி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டிவியோட அந்த டிஷ்ஷு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த டிஷ்ஷை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷனில் அலைன் பண்ணி வச்சால் மட்டும்தான் நமக்கு எல்லா சிக்னல்ஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு சேனல்ஸ் வந்து தெரியாது கிடைக்காது இல்லைங்களா அப்போது ஆண்டனா வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை ஒரு பர்ட்டிகுலர் டேரெக்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கும் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவும் அப்படி தான் ஒரு பர்டிகுலர் டிசையட் டேரெக்ஷனில் நம்ம அனுப்பணும் அப்படின்னா மட்டும்தான் சிக்னல் கரெக்டாக ரிசீவரில் போய் ரிசீவ் பண்ணிக்கும் அப்போ ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் நம்ம ஆண்டனாவை அதாவது ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் வச்சு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதோ அந்த எந்த பர்டிகுலர் டேரக்ஷனில் நம்ம சிக்னல்ஸ் ஈஸியாக லாஸ் இல்லாமல் ரிசீவ் பண்ணிக்குதோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேரெக்ஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம டெரக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்வோம் இது வந்து ஆண்டனாவோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டேரக்டிவிட்டி சிக்னலில் பர்ட்டிகுலர் டைரக்ஷனில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் பர்டிகுலர் டேரக்ஷனில் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அந்த ஆண்டனாவை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிசையர்டு பொசிஷனில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டேரக்டிவிட்டி அப்போ மைக்ரோவேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் வேவ்ஸை விட மைக்ரோவேவ்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லார்ஜர் பேன் வித் ஹை டேட்டா ரேட்ஸ் பெட்டர் டரெக்டிவிட்டி ஆண்டனா சைஸ் வந்து ரேடியோ வேவ்ஸை விட மைக்ரோவேவ்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் போதும்ன்றாங்க அடுத்து லோ பவர் கன்செப்ஷன் இதெல்லாம் வந்து ரேடியோ ரேடியோவேவ்ஸ்க்கை விட மைக்ரோவேவ்ஸோட அட்வான்டேஜஸ் எதுலனா ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷனில் இப்போது நம்ம ஆண்டனாவோட ஹைட்டு எவ்வளோ இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்பேஸ்வே ப்ரொபகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது த ரேஞ்ச் ஆர் அ டிஸ்டன்ஸ் டி ஆஃப் அ கவரேஜ் ஆஃப் அ ப்ரொபகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட் ஹெச் ஆஃப் என்ன அப்போ டி இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் டூ ஹெச் இன் டூ ஆர் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து அதனோட வேல்யூ சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹைட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் ஹைட்டு நம்ம எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும் இவ்வளோதான் ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன்